ஒருவேளை இந்த வருஷமும் உங்களால் கப் அடிக்க முடியல அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த வருஷம் நீங்கள் வந்து அவரே கேப்டனாக போடுங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவோட முன்னாள் வீரரான ஹர்பஜன் சிங் வந்து சொல்லியிருக்காருங்க. சரி வாங்க அவர் அப்படி என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக பார்க்கலாம். அதாவது இப்போ நடந்துட்டு இருக்க ஐபிஎல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபி டீம் வந்து பிளேயர்ஸ் போகிறதுக்கு ஒரு சின்ன சான்ஸ் இருக்குங்க. நம்ம சென்னை டீம் வந்து வீழ்த்தினாங்க அப்படின்னா கண்டிப்பாக பிளேயர்ஸ் வந்து போக முடியும். இது வரைக்கும் 16 வருஷம் வந்து கிரிக்கெட் விளாண்டுருக்காங்க, ஆனால் 16 வருஷமும் பார்த்தீங்கன்னா ஒரு டிராஃபி கூட ஜெயிக்கலங்க. அட்லீஸ்ட் இந்த வருஷமாச்சும் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஃபேன்ஸ்லாம் எதிர்பார்த்தாங்க. ஒருவேளை இந்த வருஷம் ஆர்சிபி டீமால் கப் அடிக்க முடியல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அடுத்த வருஷம் விராட் கோலி தான் கேப்டனாக போட்டாகணும். சென்னை டீம்ல எப்படி எம்எஸ் தோனி இருக்காரோ அதே மாதிரி தான் விராட் கோலி வந்து ஆர்சிபி டீமுக்கு வந்து பிளே பண்ணிருக்காரு. ஆர்சிபி டீமுக்காக என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது விராட் கோலி தவிர வேற யாருக்கும் தெரியாது. அதனால நீங்க அடுத்த வருஷம் கண்டிப்பா விராட் கோலி தான் கேப்டனா போட்டாகணும். நீங்க மற்ற பிளேயர்ஸ் போட்டு வேஸ்ட் பண்றதுக்கு பதிலா ஒரு இந்தியன் பிளேயரான நம்ம விராட் கோலிக்கே மறுபடியும் கேப்டன்சி கொடுங்க. கண்டிப்பா அடுத்த வருஷம் கப்பு வந்து உங்களுக்கு தான். இதுக்கப்புறமும் நாங்க வந்து விராட் கோலி கேப்டன்சி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து டிராபிக் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம ஹர்பஜன் சிங் வந்து சொல்லியிருக்காருங்க. என்ன பொறுத்த வரைக்கும் ஆர்சிபி டீமுக்கு விராட் கோலி கேப்டன் ஆனார் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா தாங்க இருக்கும். டிராபிக் ஜெயிக்கிறாங்களோ இல்லையோ ஆனா விராட் கோலி கேப்டனா இருந்தாலே போதுங்க.